கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சமயத்தில் நாம் தேவனுடைய சமூகத்தில் சபையில் வந்து எப்படி ஆராதிப்போமோ அதே ஆவியோடும் அதே உண்மையோடும் சந்தோஷமாக நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம். ஆகவே தேவனை ஆராதிக்கிற வேளையில் நாம் வேதத்தில் வாசிக்கிற பொழுது அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், துக்கங்கள் மாறி சந்தோஷமாய் அந்த ஜனங்கள் நிறைந்தார் என்று நாம் வேதத்தில் அநேக இடத்துல வாசிக்கிறோம். ஆகவே ஜெபித்து இந்த தமிழ் ஆராதனை நாம் தொடங்குவோம். மகா பெரிய தேவனே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தமிழ் ஆராதனை ஆண்டவரே, நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள, பாடல்களை பாடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சத்துருவின் தடைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து மாறுவதாக. ஆராதிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கீபோர்டு வாசிக்கிற சாமுவேல ஒப்புக் கொடுக்கிறோம், அதே போல் அக்கீல ஒப்புக் கொடுக்கிறோம். தாவ எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து இந்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக, உம்முடைய நாமம் உயரும்படியாக, உம்முடைய ராஜ்யம் வளரும்படியாக இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போ என் கண்மலையாம் இயேசுவை பார்த்து நாம பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் பெரியவராக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில்
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லா ஆராதனைக்கும் எல்லா துதிக்கும் எல்லா மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஆகவே நாம் எதை செய்தாலும் எப்பொழுது நாம் துதிக்கும் போதும் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அடுத்த நாம் பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, நீரின்றி மகிழ்வேது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாமே இருந்தாலும், கார் இருந்தாலும், பெரிய வீடு இருந்தாலும், பெரிய பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இல்லைன்னா உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்வு நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஆகவே இந்த பாடலை பாடும்போது அது உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு சந்தோஷத்தோக நாம் இந்த பாடலை பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்து போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்து போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்
தேவன் ராஜா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா தடைகளை உடைக்கிறவரே பெரியவரே அற்புதமானவரே அதிசயமானவரே துதிக்கு பாத்திரரே இன்பமானவரே மதுரமானவரே சமாதான பிரபுவே உம்மை துதிக்கிறோம் ராஜா நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ராஜா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா ஹalleluya ஸ்தோத்திரம் அடுத்த பாடல் தேவா உம் சமூகமே எனது பிரியமே ஆண்டவருடைய சமூகம் நம்மளுடைய பிரியமாய் மாற வேண்டும் தாவீது எப்போதும் அவர் வாஞ்சிக்கிற காரியம் தேவனுடைய ஆலயத்தில் நான் எப்போது போவேன் எப்போது அவருடைய பிரசன்னத்தை உணர்வேன் என்று அவர் ராஜாவாக இருந்த போதும் அவர் அந்த ராஜ பதவியை பெருசாக எண்ணவே இல்லை அவருக்கு தேவனுடைய ஆலயத்தில் ஒரு காவல்காரராக இருந்தால் போதும் ஆனால் எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருந்தார் ஆகவே அந்த ஒரு வாஞ்சையோடு இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் தேவா உம் சமூகமே எனது பிரியமே தேவா உம் சமூகமே எனது பிரியமே Yeah.
ஸ்தோத்திரம் ராஜா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா பெரியவரே ஒருவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவரே எங்களுக்காக உம்முடைய ஜீவனே தந்தவரே தேவாதி தேவனே தேவ ஆட்டுக்குட்டியானவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் இதோ நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா மரணத்தை ஜெயித்தவரே பாதாளத்தை வென்றவரே சாசின் தலையை சிலுவையில் நசுக்கி ஜெயமடித்தவரே ஜெயம் கொண்டவராய் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா ஹாலலூயா ஸ்தோத்திரம் 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 ஹாலலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா ஹாலலூயா ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படி கர்த்தாவே நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற இந்த சமயத்திலே ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து ஆன்லைனில் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் அவருடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியத்தை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் எல்லா சத்ருவின் கிரியைகளை நீர் அழித்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே ஒவ்வொருவர் மூலமாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வளருவதாக கர்த்தர் அப்படி பெரிய காரியத்தை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நடக்கிற தேவ செய்தியை ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்கள் செவிகள் திறந்த வண்ணம் இருப்பதாக அதை ஆண்டவரே கவனத்தோடு கேட்டு அவங்க வாழ்க்கையில் அதை செய்யும்படி நீர் அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆன்லைனில் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் நம்மை கைவிடாதவர் அவர் உரைத்த வாக்கு நமக்கு நல்லா தெரியும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்பட்டு போனதில் ஆகவே உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் பொய்யுரையாதவர் அவர் மகிமையின் ராஜா நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்வோம் இன்றைய தேவ செய்திக்காக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் 34 அதில் 18 வசனம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறார் நான் திரும்பவும் வாசிக்கிறேன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை தேவன் ரட்சிக்கிறார் இப்போ தேவன் உங்களுக்கு சமீபமாய் வர வேண்டும் என்றால் தேவன் உங்களிடத்தில் கிட்டி வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி உண்டு அது என்னவென்றால் இந்த சங்கீர்த்தத்திலே இந்த சங்கீதத்திலே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நொறுங்குண்ட இதயம் வேண்டும் நாம் சில மனிதர்களாகிய நாம் சில வேளை மனுஷனுடைய வெளி தோற்றத்தை கண்டு அவர்களுக்கு மனமிறங்கி சில காரியத்தை நாம் செய்வோம் இல்லை அவர்களுடைய அந்த பரிதானமான வாக்குகளை கேட்டு மனதிறங்கி அவர்கள் மேல் அவர்களுக்காக சில காரியங்களை செய்வோம் ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதே தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார் இந்த சங்கீதத்தை எழுதினவர் தாவீது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நொறுங்குண்ட இதயம் உடைய ஒரு மனிதனாக இருந்தார் நாம் எல்லாரும் தெரிந்த வண்ணமாக அவர் ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த மனிதன் மீது இந்த தேவ மனிதன் தாவீது மீது எப்போ அபிஷேகம் வந்ததோ அந்த நிமிஷம் முதல் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை தொடங்கிச்சு சவுல் அவரை கொல்வதற்காக திரத்துறார்
அவருடைய ஜீவனை ரட்சித்துக் கொள்ளும்படி அவர் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் விட்டு அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அநேக அவருக்கு கீழே இருக்கிற சில மனிதர்கள் எல்லாம் அவருடைய தலைக்கு மேலாக ஓடும்படி ஆண்டவர் செய்தார். ஒரு ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி அநேக பிரச்சனை வழியாக தேவன் அவரை கடத்தி ஒரு நொறுங்குண்ட இருதயம் உண்டாகும்படி அவரை தேவன் சில காரியங்களுக்குள்ளாக நடத்தினார். ஆகவே 1 சாமுவேல் புஸ்தகம் அதில் 16 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை பார்க்கிறான், ஆன் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நமக்கு தெரியும் சவுல் ராஜாவை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவர் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்ததனால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் தேவன் அவரை ராஜா பதவியிலிருந்து தள்ளிட்டார். அதற்கு பதிலாக தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தாவீதை குறித்து தேவன் சாட்சி சொல்லுகிற பொழுது தேவன் சொல்லுகிறார், தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். நாம் அந்த இடத்துல சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்ய வரும்போது ஈசாயுடைய பிள்ளைகள் 7 பேரையும் 7 மகன்களையும் சாமுவேலுக்கு முன்பாக நடமாட செய்கிறார். எல்லாரும் பார்க்கறதுக்கு நல்ல உயரமாக இருந்தாங்க, நல்ல உடம்பு இருந்தது. உடனே சாமுவேல் அவர் உடம்பையும் அவர் இதயம் பார்த்துட்டு இந்த மனுஷனாக தான் இருக்கலாம் என்று தைல குப்பியை எடுத்து முன் செல்ல தயாரான போது கர்த்தர் சொல்கிறார், இவனை நான் தள்ளிட்டேன், இவன் இல்லை. அதுக்கப்புறமா ஈசாயை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்குறாரு, உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளோதானா? உடனே ஈசாய் சொல்கிறாரு, கடைசியாக ஒரு மகன் இருக்கிறான், அவன் காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், அவனை கொண்டு வாங்க, அந்த மகன் வராமல் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சொன்னார். அவர் வந்த பிறகு ஆவியானவர் சொன்னார், இவன்தான் அந்த மனுஷன், அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆகவே பைபிளில் வசனம் சொல்லுகிறது அநேக இருதயத்தை குறித்து அநேக காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்னவென்று அநேக காரியங்கள் சொல்ல, அதெல்லாம் நாம் இந்த சமயத்தில் சிந்திக்க போகிறதில்லை. ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு நாங்கள் கூடுதலாக வசனத்தை நாம் தியானிப்போம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார், ஆனால் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இப்போ இந்த இடத்துல வாசிக்கும் போது நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கார்? சமீபமாக இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். அப்போ நீங்களே யோசித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அந்த நொறுங்குண்ட இருதயம் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ரட்சித்தார், அவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஃபரவோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். தேவன் அவர்களை ரட்சித்து செங்கடல் வழியாக வெளியே கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் அவர்கள் தேவனிடத்தில் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள், தேவனத்தை ஆராதித்தார்கள், நொறுங்குண்ட இருதயம் அவர்களுக்கு சின்னதாக இருந்தது. ஆனால் நாளடைவில் தேவன் அவரை சோதித்த போது சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு அந்த நொறுங்குண்ட இருதயம் உண்டாகவில்லை. அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், எதுக்காக எங்களை எகிப்து தேசத்திலிருந்து இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தீங்க? இங்கே வந்து சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அங்கேயே நாங்கள் இருந்திருக்கலாமே, அங்கே கல்லறைகள் இல்லாததுனால எங்களை இங்கே வந்து கொல்லும்படி நீங்கள் எங்களை கொண்டு வந்தீங்களா என்று தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அதன் பிறகு நம்ம வாசிக்க வேண்டாம், எபிரேயர் 3 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே பார்க்குறோம், அவிசுவாசமுள்ள இருதயம் உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள்.
பைபிள்ல வசனம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப நம்ம தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும்? விசுவாசம் உள்ள இருதயம் வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் மேல விசுவாசம் பெருக வேண்டுமென்றால் நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். காரணம், வேதம் தெளிவாக சொல்லுகிறது விசுவாசம் எப்படி வரும். விசுவாசம் கேள்வியினாலும், கேள்வி கிறிஸ்துவின் வசனத்தினாலே வரும். அப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்கு வேண்டி, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வேண்டி செய்த அற்புதங்களும், அவர் செய்த அடையாளங்களையும், அவர் நமக்காக சிலுவையில் மரித்த காரியங்களையும், அதே போல் அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் எப்படி முதல்ல கர்த்தருக்காக உண்மையாக இருந்தாங்க, விசுவாசம் உள்ளவர்களாக, அதன் பிறகு எப்படி அவங்க வீழ்ந்து போயிட்டாங்க என்ற காரியத்தெல்லாம் வாசிக்கும் போது நமக்குள்ள விசுவாசம் பெருகும். எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், எப்படி நாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற எல்லா காரியத்தும் நம்ம வேதத்தை நிதானமாக வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை இங்கே வாசிக்கப்பட்டது போல உங்களுடைய இருதயம் நொறுங்கின அவஸ்தையில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை இந்த ஊரடங்கு உத்தரவு வந்ததுனால உங்களுடைய வேலை நஷ்டப்பட்டு போயிருக்கலாம், அது நிமித்தம் உங்கள் இருதயம் நொறுங்கியிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நொறுங்குண்ட இருதயம் இருக்குமானால் அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தம் உங்கள் பிஸ்னஸ் ஒருவேளை சரியாக நடக்காமல் பெரிய நஷ்டத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேரிட்டிருக்கலாம், அது நிமித்தம் உங்கள் இருதயம் நொறுங்குண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமீபமாக கர்த்தர் இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை தேவன் ரட்சிக்கிறார். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விட முடியாத கெட்ட பழக்கத்துக்கு, விட முடியாத பாவ பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாகி இருக்கலாம். நீங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடே தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கக்கூடும். நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 51, அதில் பத்தாவது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தாவீது என்ற ஒரு ராஜா வேதத்தில் இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டார். அவருக்கு கீழே போர் சேவகராய் வேலை செய்து கொண்டிருக்கிற ஊரியா என்ற ஒரு நபருடைய மனைவியோடு பாவம் செய்து விட்டார். ஆகவே பாவத்தெல்லாம் செய்துவிட்டு பாவத்தை செய்யாத போல வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவன் அவரிடத்திலே நாத்தான் என்ற தீர்க்க தரிசியை அனுப்பி அவர் செய்த பாவத்தை சுட்டி காட்டினார். உடனே அவர் பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவர் தேவனுடைய சமூகத்தில் சாஷ்டமாக விழுந்து, தேவரீர், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் பாவம் செய்வோமானால் நம்முடைய இருதயம் அசுத்தமாகிவிடும். இந்த அசுத்தமாக்கப்பட்ட இருதயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, நாம் சுயமாக அதை சுத்தப்படுத்த முடியாது. ஆகவேதான் தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நாம் தேவாலயங்களுக்கு போகும்போது வெளியரங்கமாக நாம் நம்முடைய சரீரங்களை சுத்தம் செய்து கொண்டு நல்லா குளித்து முடியெல்லாம் சீவி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு காலெல்லாம் கழுவி நம்ம வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். வெளியே இந்த வெளியரங்கமான
நம்மை நாமே சுத்தம் செய்து கொள்ள ஆலயங்களுக்கு போவோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தை நாம் எவ்வாறு சுத்தம் செய்ய முடியும்? நம்ம சுயமாக நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்க முடியாது. ஒருவரால் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்க முடியும். அவர் யார்? தேவன் மட்டுமே. அதனால தான் தாவீது தேவனை நோக்கி, நம்முடைய உள்ளத்தை அறிகிறவர், நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைகளை உள்ளது போல அறிகிறவர் ஒருவர் மட்டுமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே தாவீது ராஜா தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், தேவனே என்னிலே சுத்தமுள்ள இருதயத்தை என்ன பண்ணுங்க, சிருஷ்டியும். நீங்கள் ஒருவேளை பாவம் செய்தது நிமித்தம் உங்கள் இருதயம் வந்து உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நீ இந்த பாவத்தை செய்துட்ட, ஒருவேளை உன்னை நாளைக்கு இது நிமித்தம் பெரிய பிரச்சனை வரலாம், குடும்பத்தில் பெரிய கலகம் உண்டாகலாம் என்று சாத்தான் உங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம். எந்த மனிதரும் ஒருவேளை உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்க முடியாமல் இருக்கிறான். ஆனால் உங்கள் உள்ளங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களை உள்ளது போல அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரிடத்திலே உங்களுடைய பாவங்களை, அவரிடத்திலே நீ செய்த காரியங்களை உள்ளது போல அறிக்கை செய்வீர்களானால் அவரால் என்ன செய்ய முடியும்? உங்கள் இருதயத்தை சுத்தமாக்க முடியும். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்க முடியாது என்ற ஒரு பாவம் இல்லை. அதனால தான் வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை நாம் செய்த காரியங்களை மனிதர்களிடத்திலே சொல்லுவோமானால் அவர்கள் ஒருவேளை நம்மை பார்த்து சொல்லலாம், இவ்வளோ மோசமானவனா நீ, உன்னை ஜென்மத்துக்கும் உன்னை யாரும் மன்னிக்க மாட்டார்கள் என்று மனிதர்கள் சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்கள் பாவங்களை அறிக்கை செய்வீர்கள். ஆனால் ஏன்னா வசனம் சொல்லுது, எந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அடுத்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா அவர்களே பாவம் செய்கிறவர்கள் தான். ஒருவருக்கு மட்டுமே இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டவர். அவர்தான் நமக்காக, நம்முடைய சாபங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே தந்தவர். அவருடைய கடைசி துளி இரத்தம் வரைக்கும் உங்களுக்காக, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கும் படுபையாக இயேசுவே என்ன பண்ணார், அவருடைய இரத்தத்தை சிந்தினார். ஆகவே உங்களுடைய, நீங்கள் செய்த தவறு உங்களை குற்றவாளி என்று நியாயம் தீர்த்து கொண்டிருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இருக்கிற இடத்துலே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன், இந்த துரோகத்தை நான் செஞ்சிட்டேன், என்கிட்ட மன்னியுங்க, என்னை இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து, இந்த சமாதானம் இல்லாமையிலேருந்து என்னை விடுவீங்க, என் மேல் இறங்குங்க, என்னை எனக்கு கருணை காட்டுங்கள் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்தால் இயேசு மனமிறங்கி உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு வசனம் அழகாக சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்போ நாம் செய்த தவறை நாம் மறைத்து வைத்து அதற்கு விரோதமாக நியாயமான காரியத்தை நம்ம திறமை, பேச்சு திறமையினால மூடி விடலாம் என்று நாம் நினைக்கலாம். மனிதர்களை நாம் ஏமாற்றி விடலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக அது செல்லாது, ஏன்னா தேவன் எல்லாமே அறிந்திருக்கிறார். அதனால் வசனம் தெளிவாக சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அப்போ உங்களுக்கு விட்டு விட வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருக்க வேணும். ஆண்டவரே, நான் இப்போது செய்கிற சில காரியங்கள் அது பாவமான காரியம், அது நியாயமானது அல்ல, அது சமூகத்துக்கு விரோதமாக துரோகம், என்னுடைய மனைவிக்கு விரோதமாக அது துரோகம், என்னுடைய கணவனுக்கு விரோதமாக அது துரோகம், என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அது துரோகம், நான் வேலை செலுத்தலை, என்னுடைய எஜமானனுக்கு விரோதமாக அது துரோகமான காரியம் என்று நீங்கள் எப்போ அந்த குற்ற உணர்வோடு
நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனிடத்தில் கேட்பீங்களோ அப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், சமீபமாக வருவார். வந்துட்டு போக மாட்டார், அங்கே வசனம் சொல்லுது அவர்கள் என்ன பண்ணுவாராம், கர்த்தர் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். உங்களை என்ன பண்ணுவார், அந்த பாவத்தில் இந்த ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அநேக பாவ பழக்கங்களுக்கு, சிகரெட்டு குடி, வாலிப வயசில் வாலிப பிள்ளைகள் என்ன பாவங்களாம் செய்யாமல் எல்லா பாவமும் என் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் ஒரு நாளிலே நான் உணர்ந்தேன், இந்த பாவங்களெல்லாம் விட்டு நல்லவனாக வாழ வேண்டும் என்று. என்னுடைய சுய முயற்சியிலே எல்லாத்தையும் விட நான் முயற்சித்தேன். ஒரு சில நாட்கள் மட்டும் விட முடிஞ்சது, திரும்பவும் அது வந்துடும். ஆனால் வேதத்தை வாசித்த பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த வசனத்தை கேட்டவுடனே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கதறி அழுது என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து என்னை ஒப்புக் கொடுத்தேன். அந்த நாள் முதல் கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கர்த்தர் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்குற ஒரு இருதயம் உண்டு, அதுதான் நொறுங்குண்ட இருதயம். நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அன்னாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க, அதாவது எல்கானா. எல்கானா என்பவர் வந்து அவருக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க, பெனினாள் ஒரு மனைவி பேர், பெனினாள் இன்னொருத்தவங்க பேர் அன்னா. இந்த பெனினாளுக்கு வந்து நிறைய மகனும் மகள்களும் இருந்தாங்க, ஆனால் அன்னாக்கு பிள்ளைகளே இல்லை. எப்பவுமே இந்த பெனினாள் வந்து அன்னாளை குத்தி கொண்டே இருப்பாள், அவங்கள வந்து எப்பவுமே வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்போ அந்த வேதனை நிமித்தம் அவங்க இருதயம் உடைக்கப்பட்டது, துக்கத்தால் அவங்க இருதயம் எப்பவுமே நிறைந்திருக்கும், சாப்பிட முடியாது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சில வேளையில் சாப்பிட முடியாது, ரொம்ப துக்கமாக இருந்தாலும் சில வேளையில் நம்மளால் சாப்பிட முடியாது. அதே போல தான் இந்த அன்னாள் என்ற சகோதரி அவங்களுடைய இருதயம் பெரிய துக்கத்தினால, அவங்க கணவன் கூட வந்து அவங்களிடத்தை சொல்கிறாரு, பரவாயில்லை உனக்கு பிள்ளைனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறேன் கூட, 10 பிள்ளைகளுக்கு நான் சமமாக இருக்கிறேன். அவங்க மனைவிக்கு கொடுக்கறதை விட கூடுதலாக எல்லாமே அன்னாளுக்கு கொடுத்தார். ஆனால் என்னதான் கணவன் வந்து அவங்கள ஆற்றி தேற்றினாலும் இந்த குழந்தை இல்லாத அந்த குறைவை அவங்களுடைய கணவனால் தீர்க்க முடியலை. ஆகவே அந்த சகோதரி என்ன செய்தார்கள், தேவனுடைய ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுதார்கள். அந்த சமயத்திலே தேவாலயத்தில் இருந்த புரோகிதன் இவங்களை வந்து தூரத்திலிருந்து கவனித்து கொண்டே இருந்தார். அவங்க மனம் கசந்து அழுத நிமித்தம் சத்தம் வெளியே வரல, அவங்க உதடு மட்டும்தான் அசைந்து கொண்டிருந்தது. உடனே அந்த ஆசாரியர் என்ன நினச்சார், இவங்க வந்து தேவாலயத்துக்கு வந்து குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சி, நீ எது மட்டும் குடித்து வெறித்து இருப்பேன்னு அவரும் திட்டார். வீட்டில் சமாதானம் இல்லை, இங்கே ஆலயத்தில் வந்தால் நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் பகிர்ந்து கொண்டால் ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று அவங்க நினச்சி தேவாலயத்துக்கு வந்தார். அங்கேயும் பார்க்கும்போது அந்த புரோகிதர் என்ன சொல்லிட்டாரு, ஆசாரியர் என்ன சொல்லிட்டாரு, ஐயோ நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களான்னு அவங்கள தவறான்னு நினச்சிட்டாங்க. அங்கே பாருங்க, உங்கள் சகோதரி வேணால் உடனே கோவப்பட்டிருக்கலாம், நானே இவ்வளோ வேதனையில் இருக்கேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இந்த ஆசாரியர் அவரும் என்னை புரிந்து கொள்ளலை, குடிச்சிட்டு வந்திருக்கியான்னு கேட்குறான் என கோவப்பட்டு 4 வார்த்தை திரும்ப கேட்கவே இல்லை. ரொம்ப தாழ்மையோட, அதுதான் உண்மையான நொறுங்குண்ட இருதயம். ரொம்ப தாழ்மையோடு சொல்கிறாங்க, என்னை நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் குடிச்சிட்டு வரலைங்க, என்னுடைய மனோவேசனை அவ்வளோ இருந்ததுனால நான் வந்து ஆணுடைய சமூகத்தில் என் இருதயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தாழ்மையாக சொன்னார். உடனே அந்த ஆசாரியர் சொன்னார், நீ சந்தோஷமாக வீட்டுக்கு போ, நீ ஜெபித்தபடியே கர்த்தர் உனக்கு செய்வார்.
அதுக்கப்புறம் வேதத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல அந்த சகோதரி அதுக்கப்புறமா துக்க முகமாக இருக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அவங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை தேவனிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். தேவன் யாருக்கு சமீபமாக இருக்கிறாரு? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு. இப்போ தேவன் அந்த சகோதரிக்கு சமீபமாக வந்து அவருடைய ஜபத்தை கேட்டு பிற்பாடு வேதத்தை வாசிக்கும்போது அவங்களுக்கு அநேக பிள்ளைகளை கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வது. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய பிள்ளைகள் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய பார்வையிலே பெரிய உன்னதமான தேவ மனுஷனாக வந்தார். இப்போ உங்கள் வாழ்க்கையிலே குழந்தை பெற காரியமாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை டக்கு டக்குன்னு நல்ல வேலை கிடைக்கலாம், மற்றவங்களோட பிஸ்னஸில் வந்து உடனடியாக உயர்வு உண்டாகலாம், மற்றவங்களுக்கு கல்யாணம் ஆடனே உடனே குழந்தை பிறக்கலாம். நீங்கள் ஒரு வேலை இந்த காரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காமல் போய் இருதயம் நொறுங்கினவர்களாக நீங்கள் இருப்பீனால் மற்றவர்களை காட்டிலும் ஒருவேளை சமயம் கொஞ்சம் அதிகம் எடுத்தாலும் பிற்பாடு அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக தேவனால் மாற்ற முடியும். ஆகவே நான் இந்த தேவ செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நான் சொல்ல வந்த காரியம், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். நம்மளுக்குள்ளே எப்பவுமே அந்த பெருமை வரக்கூடாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ தேவனிடத்திலேருந்து கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், தேவன் நம்ம இடத்துல கிட்ட வர வேண்டுமென்றால், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும்? நொறுங்குண்ட இருதயமாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் இருதயம் கடினமான இருதயமானால் தேவனை நோக்கி ஜெபியுங்கள், ஆண்டவரே எங்களுடைய என்னுடைய இருதயம் அவிஸ்வாசத்தினால் கடினப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தேவனால் என்ன பண்ண முடியும்? கல்லான இருதயத்தை சரீரமுள்ள உணர்வுள்ள இருதயமாக தேவனால் மாற்ற முடியும். ஓகே, இப்போ நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர். அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் நொறுங்குண்ட இருதயத்தோடே ஜெபத்தில் உட்காரும்போது, பாடுகளை பாடும்போது, கர்த்தாவே ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு உங்களுடைய சமூகத்தில் இருக்க கிருபை கொடுப்பீராக. யாருக்காவது ஆண்டவரே கடினமுள்ள இருதயம், அவிஸ்வாசமுள்ள இருதயம், தேவனை விட்டு விலகி போகிற இருதயம் இருந்தால் அவர்களை மன்னிப்பீராக. அவர்களுடைய அந்த கடின இருதயத்தை மாற்றி சரீரமுள்ள இருதயத்தை, ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை கொடுக்கும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, அந்த குருநாதர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செல்வகுமார் அவர் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. முத்துக்குமார், வனிதா, ராஜேஷ் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரதீஷ் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ரெனின் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வினோத்குமார் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சுதா குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். மணி குடும்பத்தை, வில்சன் குடும்பத்தை, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்று கேட்டது போல ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணரவும், தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வழிகளையும், தேவனுடைய ஆலோசனைகளும் அவருடைய குடும்பங்களோடு இருப்பதாக கர்த்தாவே. அதுபோல இங்கே சபையில் இருக்கிற பெரிய பாஸ்டர் குடும்பத்தை ஆண்டவரே, மலையாளம் சர்ச், இங்கிலீஷ், ஹிந்தி சர்ச், ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வைக்கிறேன். இந்த கேரளா தேசத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்தியாவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கமும் இங்கே கடந்து வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும், உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய இரண்டாம் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமேன். தொடர்ந்து எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொண்டுங்க. அதுபோல் நீங்கள் வந்து சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.